புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இறைவனின் பேராற்றலே இயற்கையாய் விரிந்துள்ளது. பிரகிருதி பஞ்சபூதானி என்பது வேத வாக்கு. பிரகிருதி என்ற சொல் அனைத்தையும் படைக்கின்ற பேர் இயற்கையை குறிக்கிறது. இந்த பிரகிருதி பஞ்சபூதங்களால் ஆகியுள்ளது. உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் உயிரினங்களையும் படைத்து கொண்டிருக்கும் பேர் இயற்கை ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. அதனால்தான் அதற்கு பிரபஞ்சம் என்ற பெயரும் ஏற்பட்டது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற இந்த ஐம்பெரும் பூதங்களையும் நினைத்த மாத்திரத்தில் படைத்து இயக்கிக் கொண்டிருப்பவர் இறைவன் சிவபெருமான். இதனைத்தான் நிலம், நீர், தீவலி, விசும்பொடு ஐந்துடன் இயற்றிய மனுவால் நெடியோன் என்று சங்க இலக்கியங்களில் ஒன்றான மதுரை காஞ்சி போற்றுகிறது. பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் என்பதால் தான் அவருக்கு பூதேஸ்வரர், பூதநாதர் ஆகிய திருப்பெயர்கள் தோன்றின. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய இந்த ஐந்து பூதங்களுக்குரிய திருத்தலங்களாக மதிக்கப்படுகின்ற முறையே காஞ்சி, திருவானைக்கா, திருவண்ணாமலை, திருக்காலத்தி, சிதம்பரம் ஆகிய திருத்தலங்களில் வெவ்வேறு திருப்பெயர்களில் சிவபெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். பூமுக்குரிய தலமாக காஞ்சிகை போல் திருவாரூரும் கருதப்படுகிறது. இதேபோல் பூமியோடு தொடர்புடைய வாஸ்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் இறைவனாக சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம்தான் திருச்சி மன்னச்சநல்லூரில் அமைந்துள்ள பூமிநாதர் திருக்கோவில். இங்கே இறைவனோடு இணைந்து அறம் வளர்த்த நாயகியாக அம்மன் அருள் பாலிக்கிறார். அத்துடன் நவகிரகங்களும் இங்கே வழக்கத்துக்கு மாறான நிலையில் நின்றபடி வணங்குவோருக்கு வலிமை சேர்க்கின்றன. வாருங்கள், இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் வாஸ்து தோஷ நிவர்த்தி தலமான மன்னச்சநல்லூர் பூமிநாதர் திருக்கோவிலின் தெய்வீக சிறப்புகளை தரிசிப்போம்.
மன்னச்சநல்லூர் பூமிநாதர் திருக்கோவிலில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கும் இறைவன் மீது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 9, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் மட்டும் சூரிய கதிர்கள் விழுகின்றன. பூமிநாதருக்கு பகலவன் மேற்கொள்ளும் பாத பூஜையாக இது கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மன்னச்சநல்லூர் திருத்தலம் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருச்சி மன்னச்சநல்லூர் திருத்தலம் வாஸ்து புருஷன் தோன்றிய இடமாக கருதப்படுவதால் வாஸ்து தோஷ பரிகார பூஜைகள் நடத்த உகந்த தலமாக விளங்குகிறது. இதேபோல் நாயன்மார்களில் குறிப்பிடத்தகுந்தவரும் தேவார ஊவர்களில் ஒருவருமான சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக இறைவன் மாற்றி கொடுத்து அருள் புரிந்த திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலும் வாஸ்து பரிகார திருத்தலமாக மதிக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள வர்த்தமானீஸ்வரர் மீது திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் ஒன்றை பாடியுள்ளார். மன்னச்சநல்லூர் பூமிநாதர் திருக்கோவில் தேவார பாடல் பெறாத நிலையில் வர்த்தமானீஸ்வரர் மீதான தேவார பாடல் இந்த ஆலயத்துக்கும் பொருத்தமாய் அமைந்திருக்கிறது. தென்சொல் விஞ்சமர் வடசொல் திசைமொழி எழில் நரம்பெடுத்து துஞ்சு நெஞ்சு இருள் நீங்க தொழுதழு தொல்புகலூரில் அஞ்சனம் பிதிர்ந்து அணைய அலைகடல் கடைக அன்றெழுந்த வஞ்ச நஞ்சனிய கண்டர் வர்த்தமானீச்சரத்தாரே என்கிறது அந்த பாடல். தென் சொல்லாகிய தீன் தமிழிலும் வட சொல்லாகிய சம்ஸ்கிருத மொழியிலும் இன்ன பிற திசை சொல் மொழிகளிலும் அதிகவர்கள் அழகிய யாழின் நரம்பை மீட்டி தங்கள் நெஞ்சில் இருக்கின்ற இருள் நீங்கும்படியாக பாடி தொழுதெழுகின்ற தொன்மை வாய்ந்தது திருப்புகலூர். அந்த திருத்தலத்தில் முன்னொரு நாளில் அலை வீசும் பார்க்கடலை கடைந்தபோது மை பிதிர்ந்தார்போல் எழுந்த கருமை நிற வஞ்ச நஞ்சினை பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அருந்திய நீலகண்டர் வர்த்தமானீஸ்வரராக வீற்றுள்ளார் என்பது இதன் பொருள். அதனைப் போல மன்னச்சநல்லூர் பூமிநாதர் பக்தர்கள் எந்த மொழியில் வேண்டிக் கொண்டாலும் அதனை ஏற்று பூமியில் ஏற்படும் வாஸ்து தோஷமாகிய நஞ்சை அருந்தி நம்மை காப்பாற்றுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூமிநாதர் திருக்கோவிலில் மேற்கொள்ளப்படும் வித்தியாசமான வாஸ்து பரிகார பூஜை பற்றியும் திருக்கோவிலின் இதர சிறப்புகள் குறித்தும் ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம்.
கட்டுவது தொடர்பாக ஏற்படும் வாஸ்து தோஷம், சொத்து பாக பிரச்சனைகள், தென் வட மூளை உயரக்கோளாறு, முன்ஜன்ம சாபம், பூமி குற்றம், பில்லி சூனியம், ஏவல், எந்திரம், மந்திர தோஷங்கள் உள்ளிட்ட 16 வகையான தோஷங்களுக்கும் நிவர்த்தி தலம் மன்னச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயம் என்று அகத்தியர் நாடி நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மகிமை வாய்ந்த பூமிநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காவிரி கொள்ளிடமாற்றில் ஒருமுறை பெரு வெள்ளம் ஏற்பட்ட போது கரையை பலப்படுத்தி வெள்ளத்தை தடுக்க இங்கிருந்துதான் ஏராளமான மண் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளத்தை அணைப்பதற்கான மண் கொண்டு செல்லப்பட்ட இடம் என்பதால் இதற்கு மண் அணைத்த நல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும், அதுவே பின்னர் மருவி மண்ணச்ச நல்லூர் ஆகிவிட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. பூமியை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற மண் கொடுத்து உதவிய மண்ணச்ச நல்லூரில் அமைந்திருக்கும் பூமிநாதர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மண்ணச்சநல்லூர் பூமிநாதர் திருக்கோவில் பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. ஆயினும் எந்த காலத்தில் எந்த மன்னர் கட்டினார் என்பது குறித்த வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இந்த திருக்கோவிலில்
காமிக ஆகம முறைப்படி தினந்தோறும் நான்கு கால பூஜைகள் விமரிசையாக நடத்தப்படுகின்றன. வைகாசி மாதம் நடைபெறும் திருத்தேரோட்டமே இந்த ஆலயத்தின் மிக முக்கிய திருவிழாவாகும். சித்திரை விஷு எனப்படும் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆனி உத்திரத்தில் நடராஜர் அபிஷேகம், ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், தை மாதத்தில் மகர சங்கராந்தி எனப்படும் பொங்கல், மாசியில் மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. அமாவாசையும் புதன்கிழமையும் சேர்ந்து வரும் நாட்களில் சிறப்பு மண் பூஜை நடத்தப்படுகிறது. திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மன்னச்சநல்லூர் பூமிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. காலை 6 மணி முதல் பகல் 11:30 வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக இந்த திருக்கோவில் திறந்திருக்கிறது. மன்னச்சநல்லூர் சென்று பூமிநாதரையும் அறம் வளர்த்த நாயகி அம்மனையும் வணங்கி வழிபட்டால் மண் சார்ந்த பிரச்சனைகள் யாவும் நீங்குவதோடு மண் உலகிலும் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.